இந்த வீடியோவில் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் டிசைனர் அதை பற்றி பார்க்கலாம். இது ரெண்டு மெத்தட்ஸில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் டிசைனர் அப்படிங்கிறத வந்து எட்ஜ் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொடுங்க. க்ரோம்லேயே ஒர்க் ஆகும், பட் எட்ஜ் ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா designer.microsoft.com அப்படின்னு வரும். இதில் வந்து உங்களுடைய அவுட்லுக் இமெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு இமெயில் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணோம், அது ரொம்ப முக்கியம். இல்லை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணோம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா create.microsoft.com. அதில் போகலாம். அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் க்ரியேட்டிங் வித் டிசைனர் அப்படின்னு இங்கேயே இருக்கும், இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கும். ப்ரெசன்டேஷன், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து கேலண்டர்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். சர்டிஃபிகேட் இதெல்லாம் டிசைன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ஆப் செப்பரேட்டாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள், இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுங்கள், create.microsoft.com. ஸோ சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம். அகெயின் வந்து ட்விட்டர் ஹெட்டர், பின்ட்ரெஸ்ட் ஆட் பின், ஆட்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். ரெஸ்யூமே வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ கேலண்டர்ஸ் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இது வந்து ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணலாம், Etsy இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் சேல் பண்ணலாம். அகெயின் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெஷ் பிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டிங் டிசைன்ஸ் வந்து இதில் வந்துடும். பாட்காஸ்ட் ட்ராப்பிங், இன்டர்நேஷ்னல் டாக் டே, இது மாதிரி வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்கும். இது வந்து கஸ்டமைஸிங் பவர் பாயிண்ட். இந்த கிராஸ் இந்த லோகோ மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதில் வந்து பவர் பாயிண்ட் டிசைனர் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபிட்னஸ் அண்ட் அவுட்டோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸிங் டிசைனர் இதுவும் கிளிக் பண்ணலாம். ரெஸ்யூம் வந்து இதில் வராது, இது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் வரும். அகெயின் ஃப்ளோரல் அண்ட் கார்டன் அப்படின்னு இருக்குது. இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், Etsy பிளாட்ஃபார்மில் தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. அகெயின் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து பிளாக்ஸ் இருக்குது, இது நீங்கள் ரீட் பண்ணலாம், இதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போது உங்களுக்கு எதாவது ஒன்று தேவை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எனக்கு ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் இன் டிசைனர்னு வரும். ஜஸ்ட் ஒன் கிளிக் கஸ்டமைஸ் இன் டிசைனர் அப்படின்னு வந்துடும், இந்த டெம்ப்ளேட்டே வந்துடும். இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து வேர்ல்டு புக் டே அப்படின்னு இருக்குது. எனக்கு இந்த நம்பர்ஸ்லாம் வேணாம், எனக்கு வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னா டெலீட். இதெல்லாம் ஈஸியான விஷயந்தான், நீங்களே பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இதோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த கலரை வந்து கண்ட்ரோலே கொடுங்க. கெயின் ரெட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். create.microsoft.com அதில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து டைரெக்டாக இந்த designer.microsoft.com அந்த வெப்சைட் போங்க. இதிலே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அபவுட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் லான்ச் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஒரு சில ஐடியாஸ் வச்சுருக்கேன், இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பர்த்டே விஷ் ஃபார் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். பர்ஸ்ட் டு போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம்னு போடலாம், இல்லைன்னா ஃபார் இன்ஸ்டாகிராம். வெட்டிங் ஆனிவர்சரி விஷ். அதுக்கடுத்து வந்து லோகோ டிசைன் இதில் பண்ணலாம். இன்விடேஷன் போஸ்டர். ஸோ பர்த்டே விஷ் ஃபார் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரும். இந்த ஃபஸ்ட் இமேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் எடிட் பண்ணி நேமை கொடுக்கலாம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். கஸ்டமைஸ் டிசைன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே, அப்புறம் அந்த இடத்துல வந்து கீழே வந்து நேம் கொடுக்கலாம். சப்போஸ் குமார், இல்லை எனி நேம். அப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் ஆஃப் அ பட்டன் உங்களுக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்திருக்கு. இந்த இமேஜை நீங்கள் எடிட் பண்ணலாம். ரிமூவ் ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்குது. ஃப்ரம் இமேஜ் கேலரி மை மீடியா, இதில் இமேஜையும் சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து பிராண்ட் கிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரு சில கலர்ஸ் தான் மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் ஷஃபுல் கலர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சேஞ்ச் ஆச்சான்னு எனக்கு தெரியல. செஞ்சுரி காத்திக் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட் கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். 3 or 4 கலர்ஸ் வந்து மாறும். இந்த ஃபாண்ட்டை வந்து மாற்றலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியாவுக்கு உண்டான போஸ்ட் தான் இதில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். வேறு எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ரொம்ப இல்லஸ்ட்ரேஷன் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. சப்போஸ் இது எனக்கு வேணாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணலாம். சிம்பிளான ஒரு போஸ்ட்டு. இதை கலர் சேஞ்ச் பண்ணோம், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 கிளிக். ஓப்பன் சான்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஃபார்மேட்னால் ஓகே, அது ஒரு ஒரு ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பேக் டு ஸ்கூல் எந்த இமேஜ் வருதோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். வி ஆர் ஹையரிங், ஆல்மோஸ்ட் ஆல் சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு இதில் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து மெயின் பேஜ் நம்ம போகிறோம். நியூ போஸ்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நியூ டிசைன் இங்கே கிளிக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி விஷ். இதை வந்து நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் சிம்பிளாக நீங்களே இதில் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஜென்ரேட்னு கொடுங்களா. சம்டைம்ஸ் இதுலேயே வந்து ட்ரை திஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் வந்து வரும். அதை வச்சு நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஜென்ரேட் இமேஜ் கூட இது பண்ணலாம். இது வந்து டேலியில் வந்து வரும். ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இது பாருங்களாம். இது கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். சிம்பிளாக ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க ஆப்ஷன்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுவுமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி குவிக்காக ஒரு டிசைன் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். லோகோ டிசைன் மட்டும் பார்க்கலாம். மீதி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இன்விடேஷன் போஸ்டர், யூடியூப் தம்ப்நெயில். ஸோ யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது வந்து லேண்ட்ஸ்கேப் டைப்பில் இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு யூடியூப் நியூ டிசைன் கிளிக் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிடலாம். லேண்ட்ஸ்கேப் யூடியூப் தம்ப்நெயிலே வந்து லேண்ட்ஸ்கேப் தான். பட் எனிவே நம்ம அதை கொடுக்குறோம். தம்ப்நெயில் லேப்டாப்ஸ் ஜென்ரேட். ஸோ இதில் வந்து லேப்டாப்ஸ் தட் வில் ப்ளோ யுவர் மைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேப்டாப்ஸ் தட் வில் ப்ளோ யுவர் மைண்ட் எல்லாமே ஒரே டாபிக் தான். ஸோ இந்த இமேஜ் நல்லாயிருக்கு. இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு தம்ப்நெயில் தான். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட். invitation poster. So invitation poster for house warming. So munadi na sonna idhila vanda prompt click to try this suggestion appdinu varum. Create a professional landscape. So in the prompt adhe vandu kodukudhu. Idha click panninga appadina so adhiyum paathiralam nama. Idhu change aidum. Ipo neenga paakala in the prompt vandu new prompt vandu generate aidum. So idha vandu professional landscape YouTube thumbnail. So idhu paakalam. Okay, அடுத்தது வந்து invitation poster for house so invitation poster for housewarming. என்ன வருதுன்னு பார்க்கலாம். Wedding invitation கூட இதுல வந்து நீங்க ஜெனரேட் பண்ணலாம். Join us for our housewarming. Join us for our housewarming. எல்லாமே அதே தான். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து மினி வீடியோஸ். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு மினி வீடியோ. Join us for our housewarming. நேம் இதெல்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். Next on the ad post for event based company. என்ன வருதுன்னு பார்க்கலாம். So இதுலயுமே சஜஷன் வந்திருக்கு. Create a warm and welcoming invitation poster for my housewarming event. Please include an image of a house and balloons. So ஹவுஸ் வார்மிங்கில் வந்து ஹவுஸ் வந்து தேவை இமேஜ். ஸோ இது வந்து ப்ராம்ப்ட் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் இது போகலாம். ஆட் போஸ்ட் ஃபார் அ ஈவெண்ட் பேஸ்ட் கம்பெனி. லெட்ஸ் மேக் யுவர் ஈவெண்ட் ஃபர்கெட்டபிள். கிளிக் டு ட்ரை திஸ் சஜஷன். இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நிறையா தடவை நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் இது பிளெயின் அண்ட் சிம்பிளாக இருக்குது, ரொம்ப தியரிட்டிக்கல் மாதிரி இருக்குது. சம் கிளியராக இல்லை. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே விஷ், வெட்டிங் ஆனிவர்சரி, லோகோ டிசைன், இன்விடேஷன் போஸ்டர், யூடியூப் தம்ப்நெயில், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஆட் போஸ்ட், அதுக்கப்புறமா வந்து ஈபுக் கவர். ஸோ இது எல்லாமே இதில் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த டூல் வந்து சோஷியல் மீடியாக்காக உருவாக்கப்பட்ட டூல். சோஷியல் மீடியா ஷேரிங் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுங்கள். designer.microsoft.com.